Praise the Lord. ஆண்டவர் மீட்பரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தினாலே இந்த காலை பொழுதில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. நம் எப்பொழுதும் போல இந்த காலை தியானத்தை ஒரு பாடலோடு நாம் ஆரம்பிக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை மதுரையிலே நான் தனிமையில் இருக்கும்போது இந்த பாடலை நான் எழுதினேன். அந்த பாடலை உங்கள் மத்தியிலே நான் பாடுகிறேன். உன்னை கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் உறக்கம் கொள்வதில்லை. உன்னை கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் உறக்கம் கொள்வதில்லை. ஒருபோதும் விலகாமல் என்றும் உன்னை மறப்பதில்லை. உன்னை கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் உறக்கம் கொள்வதில்லை. தாய் தன் பாலகனை இந்த தரணியில் மறப்பதுண்டோ? தாய் தன் பாலகனை இந்த தரணியில் மறப்பதுண்டோ? தாயினும் மேலாய் நேசித்திடும் தூயவர் உன்னை மறப்பதில்லை. தயவாய் தினமும் நடத்தும் தேவனின் அன்போ மறைவதில்லை. தயவாய் தினமும் நடத்தும் தேவனின் அன்போ மறைவதில்லை. உன்னை கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் உறக்கம் கொள்வதில்லை. உறக்கம் உன்னை காக்கிறவர் உறங்கார். காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னத பர்வதம் தனில் இருந்து உனக்கு ஒத்தாசை தினம் வருமே. பகலோ இரவோ எதுவும் செய்வதில்லை. பிரேசலாம். பகலோ இரவோ எதுவும் உன்னை சேதம் செய்வதில்லை. உன்னை கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் உறக்கம் கொள்வதில்லை. உறக்கம் கொள்வதில்லை. ஒருபோதும் விலக அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பத்திரமாய் பாதுகாக்கிற ஆண்டவர். நான் தனிமையில் இருக்கும்போது எழுதின பாடல். கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களையும் பத்திரமாய் பாதுகாப்பார். இந்த காலை பொழுதில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 23:14. சிறப்பான வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்போதும் நம் மத்தியில் இருக்கிறவராயிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட கூட இருக்கிறார். எதுக்காக இருக்கிறார்? ஏன் நம்மோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்? நம்முடைய பாளையம் முழுவதும் அவர் அசைவாடி கொண்டிருப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்மை ரட்சிக்க. நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற கிரியைகள், சத்ருவின் அந்தகார சக்திகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கபடியாக நம்மோடு கூட இருக்கிறாராம். நம்மிலே உலாவிக் கொண்டிருக்கிறாராம். நம் பக்கத்திலே இருக்கிறாராம். நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறாராம். எவ்வளோ நல்ல ஆண்டவர். அது மாத்திரமில்லை, உன் சத்துருக்களை ஒப்பு கொடுக்க, உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுப்பதற்காக உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறேன். உண்மைதானே பார்வன் தொடர்ந்து வரும்பொழுது கர்த்தர் கூட இருந்து அந்த சத்துருக்களை அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் மடிந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ கம்பீரமாய் பாடி மகிழ்ந்து போனார்கள், சந்தோஷமாய் முன்னேறி போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் பாளையத்தில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார், இருதயத்தில் இருக்கிறார். எதற்காக என்றால் என்னை ரட்சிப்பதற்காக, என்னை தப்புவிப்பதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக. ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களோடு கூட இருந்தார், ரட்சிப்பதற்காக, விடுவிப்பதற்காக, ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்காக கர்த்தர் கூடவே இருந்தார். வேதத்தில் கர்த்தர் யார் கூடலாம் இருந்தாரோ அவரெல்லாம் பலத்த காரியங்களை செய்தார்கள். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், நாளுக்கு நாள் அவன் விருத்தடைந்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். பட் நாம் ஒன்று செய்யணும், நம்மிலே இருக்கிற அசுசியான காரியங்களை அப்புறப்படுத்தி. வேதம் சொல்கிறது, ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் எப்போதும் சுத்தமாக இருக்கணுமா? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், பரிசுத்தமுள்ள ஆண்டவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஸோ நாம் எப்போதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், அசுத்தங்கள் காணாதபடிக்கு. தேவன் இருக்கிறார், தேவன் அசைவாடுகிறார், அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்ற உணர்வோடு நாம் எப்போதும் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்த ஜீவியம் செய்வோமானால் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவும் சத்துருக்களை நம்மோடு நம்ம கையில் ஒப்பு கொடுக்கவும் நம்மோடு கூட இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். டோன்ட் வரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பட் ஒன் திங், நம்ம எப்போதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் எண்ணத்தோடு சுத்தமாக இருக்கணும். ஆமென். நம்ம அப்படி செய்வோம் தெய்வ மக்களே. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க. இந்த காலை பொழுதில் ஏதோ ஒன்றை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்க இல்லையா, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட வந்து பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள், ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை பொழுதில் தகப்பனே, இந்த காலை தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் இதை ஆசீர்வதிப்பீராக. அவருக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை எல்லாம் அழித்து அவர்கள் எல்லா சூழ்நிலைகளுக்கும் விடுவித்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் குறைவெல்லாம் நிறைவாக்கும். எதற்காக பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பயத்தெல்லாம் நீக்கி போடும். தொடர்ந்து வருகிற எல்லா கிரியைகளும் அழித்து தம்முடைய பிள்ளையுடைய தலைகளை சத்ருக்களுக்கு மத்தியிலே உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு பெரிய சந்தோஷம் இந்த பிள்ளைகளுடைய, இந்த மக்களில், இந்த அருமையான குடும்பத்தில் தாய் தகப்பன் சகோதரர் சகோதரியின் மேலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. பயப்படாதீங்க. காட் பிளஸ் யூ.